ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவரஞ்சி ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு குயிக்கான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரிப்பன் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: 2 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு கடலை மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மெல்டட் பட்டர். கரெக்டான ரேஷியோ மெஷர் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு 2 கப்புனா நமக்கு எந்த கப்பில் நம்ம அளந்தோமோ அதில் 1 கப்பு கடலை மாவு தான் கரெக்டான ரேஷியோ. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரிசி மாவு, கடலை மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், மெல்டட் பட்டர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் எள்ளு இல்லைனா ஓமோ ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவும் ஆட் பண்ணல. இது மாதிரி உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாமே ஒரு பக்கமாக இல்லாமல் எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சால் ஓகே, அது கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றாமல் தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு புழியும் போது கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். இந்த பாருங்கள், மாவு இந்த ஸ்டேஜில் இருந்தால் ஓகே. அடுப்பு பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு பக்கம் காயட்டும். நம்ம பிழியறதுக்கு தேவையான ரெடி பண்ணிப்போம். முறுக்காச்சில் இந்த மாதிரி நம்ம பட்டையாக நம்மளுக்கு ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு அச்சு இருக்கும், அதில் நம்ம மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு போட்டு ஸ்டஃப் பண்ணி டைரெக்டாக சூடான எண்ணெயில் பிழிஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடும். பிழியும் போது ஒரே பக்கமாக பிழியாமல் நம்ம எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நம்ம சுற்றியில் பிழியணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லா பக்கமும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வெந்து வரும். இந்த பாருங்கள், எண்ணெயோட சடச்சடப்பு அடங்கிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சுற்றியில் பரவலாக இந்த மாதிரி புளிய விட்டு வேக விட்டு எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா பக்கமும் வெந்து வந்திருக்கும். நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கும் தேவைப்பட்டால் வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிவரஞ்சனி ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ.